Hello friends, welcome to my channel. இன்றைக்கு நம்ம வீடியோவில் சுவையான காரசாரமான உருளைக்கிழங்கு பூண்டு வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலேருந்து நம்ம வறுத்தெடுக்க போகிறோம், அதனால் 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விட்டு எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே 10-15 கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா செவக்க சுருங்க வதங்கி வரணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா செவந்து வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அது இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு பொடி பொடியாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், க்யூப்ஸாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறாங்க. கூடவே இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம சேர்த்தனா உப்பு, மல்லித்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் உருளைக்கிழங்கோட நல்லா கலந்துடணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்தின மஞ்சள் தூளெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்ல உருளைக்கிழங்கு வெந்து வரணும், ஒரு அரைத்திட்டம் வேகணுங்க. வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 4 வரமிளகாய் எடுத்து சுடு தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. மிளகாய் நல்லா சாஃப்டாக ஊறிடணும், அந்தளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பூண்டு வறுவல் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்ல சுவையாக இருக்கும், அதனால் 4 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிளகாய் ஊற வச்சின தண்ணியிலேயே ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு அந்த தண்ணி அந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு, நல்ல பெரிய பல்லு பூண்டு இருந்தால் 5-6, சின்னதாக இருந்தால் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 15-20 சீரகம் அதிகமாக வேண்டாம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு அரைத்தட்டு அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. சில கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் மாவுமாக இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் வெந்துடும், ஒரு சில கிழங்கு மட்டும்தான் வேகிற கொஞ்சம் லேட் ஆகும். இந்த கிழங்கு நல்லா சீக்கிரமாகவே வெந்து வந்திருக்கு. இப்போ அரைத்துட்டு வெந்ததுக்கப்புறமா இது கூட நாம் அரைச்சி வச்சுருந்த வரமிளகாய் பூண்டு விழுது இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நம்ம சேர்த்துன இந்த விழுது அந்த உருளைக்கிழங்கு எல்லா பகுதியிலும் கலந்துடணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் அப்படி நல்லா மொறு மொறுன்னு உருளைக்கிழங்கு வறுபட்டு வரணும். அந்த பூண்டோட வாசனையோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுருங்க, ஒரு 8 நிமிஷத்தை கழித்து பார்க்கலாம். இடையிலடையில் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம சேர்த்துன வரமிளகாய் பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் அந்த உருளைக்கிழங்கோடு அதை நல்லா கோட்டாகி அப்படியே மொறு மொறுன்னு வறுபட்டு வந்திருக்கு. மூடி திறக்கும் போது அந்த பூண்டோட மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம எப்பயும் செய்கிற உருளைக்கிழங்கு வறுவல்லிருந்து ரொம்பவே வித்தியாசமாக, சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் கூட, தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். பூண்டு பிடிக்கும் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு பூண்டு வறுவல் கண்டிப்பாக பிடிக்குங்க. அந்த அளவுக்கு பூண்டு மனத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். பாருங்கள், நான் அழுத்தி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு. மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே இந்த மாதிரி சாஃப்டாக வெந்திருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க சுவையான சூப்பரான உருளைக்கிழங்கு பூண்டு வறுவல் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான உருளைக்கிழங்கு பூண்டு வறுவல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.